எம்ஜிஆர் நினைவு இல்லம். தன் காலத்திற்கு பின் தனக்கு நினைவகம் அமைக்கப்பட வேண்டும் என்று தீர்மானித்து எனக்கு சொந்தமான சென்னை தியாகராய நகரில் ஆற்காடு திரு 27 என் வீட்டில் எம்ஜிஆர் நினைவகம் அமைக்கப்பட வேண்டும். இதற்கு அரசு செலவு செய்யக்கூடாது. சென்னை ஆலந்தூரில் இருக்கும் எனக்கு சொந்தமான மீன் மார்க்கெட்டில் இருந்து கிடைக்கும் வாடகை பணத்தை கொண்டு நினைவகம் நடத்தப்பட வேண்டும் என்று ஏப்ரல் 1986 தான் எழுதிய உயிரில் குறிப்பிட்டுள்ளார் எம்ஜிஆர். இந்நினைவகத்தை தன் வழக்கறிஞர் என் டி ராகவாச்சாரி மற்றும் எம்ஜிஆரின் மனைவி ஜானகியின் சகோதரர் நாராயணனின் மகள் லலிதாவின் கணவர் எம் ராஜேந்திரனை எம்ஜிஆர் அறக்கட்டளைக்கு அறங்காவலராக நியமித்தார். டிசம்பர் 24, 1987 எம்ஜிஆர் மறைவுக்கு பின் பி என் ஜானகி மற்றும் ராகவாச்சாரியின் வழிகாட்டுதலின்படி எம்ஜிஆர் நினைவகம் உருவாகி மே 19, 1990 அப்போதைய தமிழக முதல்வர் வி என் ஜானகியால் எம்ஜிஆர் நினைவகம் பொதுமக்களின் பார்வைக்கு திறந்து வைக்கப்பட்டது. எம்ஜிஆருக்கு நெருக்கமாக இருந்த நடிகர் குண்டு கருப்பையாவின் 2வது மகன் சுவாமிநாதன் தற்போது எம்ஜிஆர் நினைவகத்திற்கு மேனேஜராக இருக்கிறார். கடந்த 25 ஆண்டுகளாக 40 லட்சத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள், எம்ஜிஆர் ரசிகர்கள் மற்றும் உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் எம்ஜிஆர் நினைவகத்துக்கு வருகை தந்துள்ளனர். இதில் 15 லட்சம் பேர் இங்கு புகைப்படங்களை எடுத்துள்ளனர். பொங்கல் பண்டிகை, எம்ஜிஆர் பிறந்தநாள் மற்றும் அவர் அமரரான நாள் போன்ற நாட்களில் 5000 பேருக்கு மேல் இங்கு வருகை தருகின்றனர். இவர்கள் நினைவகத்தை சுற்றி பார்ப்பதோடு இங்குள்ள எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து கற்பூரம் காட்டி வணங்குகின்றனர்.